Good morning, Preeti. Good morning, Shantani. So basically, we are going to be a tourist guide. Wow, da, super. So what we are going to tell you about the places. So the places are the important place. If you want to visit the audience, you can convince the topic. Okay, that's so, convince you. Cost is the cost of the company. Okay. Sorry, okay. So what we are going to do is, in every segment, there are very important places. And that's the most important place. But okay. Do you want to welcome us? Yes, we will. Putham Puthu Kaalai. Vanakkam. Shantani, so on the topic ketha madri first namba oorla nda aarambikkanum illaya, so namba India la irukka nammoda Taj Mahal la nda start panna poren. Okay. So Taj Mahal oda history namba ellarkume therinjuchuna Shahjahan avoda wife Mumtaz kaga kattinadu, and idu eppo kattnanga appdin paathina 1632 la start pananga 1653 varaikum kattite irundirukanga. Ena vandu ivory color la irukra indha building vandu full ave vandu marble aanadhu. So vandu nariya workers la vandu bayangaram kashtapattu evlo years edutha adu kattirukanga appindranga, and Mumtaz oda samadhi adha da irukku appdinu solranga. Idu vandu கண்டிப்பா போய் விசிட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஏன் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கும் கிட்டத்தட்ட 8 மில்லியன் மக்கள் வந்து விசிட் பண்ணிட்டு போறாங்களாம். ஸோ அவ்வளோ முக்கியமான இந்த தாஜ்மஹாலை கண்டிப்பாக எல்லாருமே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ நீங்கள் இந்தியாவில் இருக்க ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பிளேஸ் பற்றி சொன்னீங்களா. அடுத்தது நான் வந்து ஃப்ரான்ஸ்க்கு உங்களை கூப்பிட்டு போகிறேன் அடுத்த செக்மெண்ட்டில். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்னிக்கான சூரியோதயம் பார்க்க வேண்டிய டைம் வந்துச்சு, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 23/8/2016 செவ்வாய்க்கிழமை, துர்முகி வருடம், ஆவணி மாதம், 7ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகன் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. திதி சப்தமி. நட்சத்திரம் அஸ்வினி. சுபவோரைகள் காலை 8 மணி முதல் 11 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் கன்னிராசிக்கு. பிரீத்தி, நீங்க பாரிஸ் போயிருக்கீங்களா? ஆ, போயிருக்கேன். கூட்டமா இருக்கும், அதனால வந்துருவேன். நம்ம பாரிஸ் கணக்கு கேட்கலாமா? பிரான்ஸ்ல இருக்க பாரிஸ் போலாமா? இந்தியா தாண்டலாமா? ஓகே, அங்க வந்து நெப்போலியன் அவர்களோட ராஜா இருந்தார் இல்லையா, சோ அவரோட பேலஸ் தான் இப்போ வந்து லூவர் மியூசியம் அப்படின்னு மாத்திருக்காங்க. ஓகே, அந்த பேலஸ்க்கு நம்ம போனோம், அதாவது அந்த மியூசியம்க்கு வந்து நம்ம உள்ள போறதுக்கே வந்து ஒரு பெரிய நீண்ட கியூ இருக்கும். அதையும் தாண்டி நம்ம உள்ள போனோம்னா ஒரு பாதி நாள் போயிரும். ஓகே, சோ அவ்வளோ பெரிய பேலஸ் அது. வாழ்ந்தாங்களா இல்ல அங்கேயே வந்து ஒரு 1000 2000 பேர் வாழ்ந்தாங்களான்னு சொல்ற அளவுக்கு, ஆனா ஒரு ஆளுக்கு தான் கட்டியிருக்காங்க. சரியா? சோ உள்ள வந்து இது வரைக்கும் எவ்வளவு ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம 35,000 ஆர்ட் ஒர்க் இருக்கு. மோனாலிசா பெயிண்டிங் பத்தி பெருசா பேசிட்டு இருக்கோம் இல்லையா, சோ அந்த பெயிண்டிங்கும் உள்ளதான் இருக்கு. சோ இந்த லூவர் மியூசியம் வந்து ஒரு பாதி நாள் நீங்க வந்து பாக்குறதுக்கு ஆகும். சோ ஒவ்வொன்றும் சரி, ஓகே இந்த நாட்டோடது, பிரான்ஸ்ல வந்து இதெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி அதோட வரலாறும் கொடுத்துருப்பாங்க. சோ அதையும் நீங்க படிச்சுட்டே போட்டோ எடுத்துட்டே வரலாம். சோ இந்த மியூசியமோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இந்த 2014ல மட்டும் இந்த லூவர் மியூசியம் வந்து விசிட் பண்றதுக்காக உலகத்துல இருந்து கிட்டத்தட்ட 9 மில்லியன் மக்கள் வந்து வந்திருக்காங்களாம். லலிதாம்பிகைக்கு 1000 பேர்கள் கிட்ட இருக்கு. சோ அதோட பேர் காரணமும் சோஸ்திரமும் சொல்றதுக்காக இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ரெடியா இருக்காரு. பாத்துடலாமா? பாத்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீட பூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரு. அனைவருக்கும் இனி காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை தினசரி விடியற் காலையிலே வேந்த தொலைக்காட்சி மூலமாக புத்தம் புது காலையிலே சிந்திக்கக்கூடிய மாபெரும் பேற்றினை நாம் பெற்றிருக்கின்றோம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்திலே தேவியினுடைய ரூப வர்ணனைகளை, ஒளி வடிவமாக இருந்த தேவி, பரபிரம்மமாக இருந்த தேவி, அதனைத் தொடர்ந்து தேவியினுடைய ரூப வர்ணனை,
அவளுடைய அழகு களஞ்சியத்தை சொல்லி அவள் எம்பெருமானோடு இணைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான வர்ணனைகளை எல்லாம் சிந்தித்த பிறகு பண்டாசுரனோடு யுத்தம் செய்யக்கூடிய தன்மையை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த பண்டாசுரனோடு யுத்தம் செய்கின்ற பொழுது மகாபாசுபதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரத்தின் மூலமாக அரக்கர் படைகளை எரித்தவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமம் ஓம் மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்தாசுர சைனிகாய நமக என்று சொல்லக்கூடிய நாமம். மகாபாசுபதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரத்தினாலே அரக்கர்களுடைய சேனைகளை எரித்தவளுக்கு வணக்கம் என்று சொல்லக்கூடிய நாமம். அஸ்திரங்களிலெல்லாம் மிக உயர்ந்த அஸ்திரமாக பிரம்மாஸ்திரம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிரம்மனை நோக்கி நீண்ட காலம் அரக்கர்கள் தவம் செய்வார்கள். அந்த தவத்திற்கு மெச்சி தவத்திற்கு மகிழ்ந்து பிரம்மன் தன்னுடைய அஸ்திரத்தை வழங்குவான். அதற்கு பிரம்மாஸ்திரம் என்று பெயர். அந்த பிரம்மாஸ்திரத்தை பெற்றுக்கொண்ட அரக்கர்கள் அதனை இந்த உலகத்தின் மீது ஏவுவார்கள். அப்படி ஏவினால் என்ன நடக்கும் என்று சொன்னால் பிரம்மாவால் படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களையும் அழித்துவிடும். யாரோ ஒரு தனி மனிதன் மீது தான் அது ஏவப்படும் என்று சொன்னாலும் கூட அந்த அஸ்திரத்தினுடைய மதிப்பு அந்த அஸ்திரத்தினுடைய மகிமை எது என்று கேட்டால் அந்த அஸ்திரம் பிரம்மாவாலே படைக்கப்பட்ட அத்தனை உயிர்களையும் அழித்துவிடும். இராமாயணத்திலே இலக்குவனுக்கும் இந்திரஜித்துக்கும் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட போரிலே இந்திரஜித்து ஒரு காலகட்டத்தில் என்ன செய்கிறான், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விடுகிறான். அவன் எப்பொழுது பார்த்தாலும் பிரம்மாஸ்திரத்தையே பயன்படுத்துவான். ஆஞ்சநேயரை கட்டி கொண்டு போவதற்காக பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்தினான். ஆஞ்சநேயர் என்ன செய்தார், சுந்தரகாண்டத்திலே இந்த பிரம்மாஸ்திரத்தை நாம் எதிர்த்தால் உலகத்தினுடைய உயிர்கள் எல்லாம் அழிந்து போகும் என்பதனாலே வணங்கி கட்டுப்பட்டு பிரம்மாஸ்திரத்தோடு ராவணன் சபைக்கு வந்தார். அதேபோல இந்திரஜித்து இப்பொழுது லக்ஷ்மணனோடு போர் புரிகின்றான். பிரம்மாஸ்திரத்தை எடுத்து விட்டான். பிரம்மாஸ்திரத்தை எடுத்த அடுத்த கணம் இளைய பெருமான் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மணனும் பிரம்மாஸ்திரத்தை தன் கையிலே ஜபிக்க தொடங்கிவிட்டான். எடுத்து பக்கத்திலே வந்த ஸ்ரீராமர் அவன் தோள்களை தட்டி, நமக்கு ஒரே எதிரியாக இப்பொழுது போர்க்களத்தில் இருக்கக்கூடிய இந்திரஜித்து, இவனை அழிப்பதுதான் நம்முடைய நோக்கமே தவிர நம்முடைய நோக்கம் பிரம்மாஸ்திரத்தை விட்டு உயிர்க்குலங்களை அழிப்பது இல்லை என்று சொல்லி பிரம்மாஸ்திரத்தை விடுவதற்கு தடை செய்தார். அப்படி பிரம்மாஸ்திரம் ஒரு உயர்ந்த அஸ்திரம். அதுபோலே தான் நாராயண அஸ்திரம் என்று சொல்லக்கூடியது. நாராயணனுக்கு தவம் செய்து நாராயண பெருமான் மீது மகாவிஷ்ணு மீது நீண்ட காலம் தவம் செய்து அவர் தவத்தின் விளைவாக நாராயணன் மகிழ்ந்து வழங்கக்கூடிய அஸ்திரம் நாராயண அஸ்திரம். இவையெல்லாம் ஒரு முறை தான் பிரயோகிக்கலாம், ஒரே ஒரு முறை போர்க்களத்திலே. மகாபாரதத்திலே நாராயண அஸ்திரத்தை அஸ்வத்தாமன் எடுத்து விட்டான். அஸ்வத்தாமன் நாராயண அஸ்திரத்தை எடுத்த அடுத்த கணமே பிரம்மாஸ்திரம் எப்படி உலகத்து உயிர்களை எல்லாம் அழித்து விடுமோ அதுபோல இந்த உலகத்தில் இதெல்லாம் காக்கப்படுகிறதோ காக்கப்படுகிற அத்தனையும் அழிக்கக்கூடிய வல்லமை நாராயண அஸ்திரத்துக்கு இருக்கிறது. அந்த அஸ்திரத்தை எடுத்து விட்டான். அந்த அஸ்திரத்தை பிரயோகப்படுத்தக்கூடிய மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறான். அப்பொழுது மகாவிஷ்ணுவாக கிருஷ்ணபரமாத்மா அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் என்ன சொன்னார், தயவு செய்து எல்லோரும் உங்கள் கரங்களிலே இருக்கக்கூடிய அஸ்திரங்களை கீழே போட்டு விட்டு நில்லுங்கள். நாராயணஸ்திரம் வருகிற பொழுது நீங்கள் வணங்கி நில்லுங்கள், அது ஒன்றும் செய்யாது என்று சொல்லி எல்லோரையும் ஆயுதங்களை கீழே போடச் செய்து, ஏன் கிருஷ்ண பரமாத்மா கூட எல்லா ஆயுதங்களையும் கீழே போட்டு விட்டு, அவரிடத்துல ஆயுதமே இல்லை, இருந்தாலும் கையில் இருந்த சாட்டை கையிலே பிடித்திருந்த அந்த கயிறு எல்லாவற்றையும் போட்டுவிட்டு நாராயண அஸ்திரத்தை நோக்கி இரு கைகளையும் கூப்பி வணங்கி நின்று கொண்டிருக்கிறார்கள். அஸ்வத்தாமனாலே ஏவப்பட்ட நாராயண அஸ்திரம் இருக்கிறதே அது ஆயுதங்கள் இல்லாதவர்களே அழிக்காது. அப்படி ஒரு மிகப்பெரிய வல்லமை அதற்கு இருக்கிறது. எதிரியிடத்திலே ஆயுதம் இருந்தால் அது எதிர்த்து போராடும், ஆயுதம் இல்லை என்று சொன்னால் ஒன்றும் செய்யாது, அது எங்கே புறப்பட்டதோ அங்கே சென்றுவிடும். அப்படி நாராயண அஸ்திரம் அவர்கள் எல்லாரையும் சுற்றி வந்து நேராக பகவான் கரங்களுக்கே போய்விட்டது. இது பிரம்மாஸ்திரம், இது நாராயணாஸ்திரம். பாசுபதாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் இருக்கிறதே அதை அர்ஜுனன் வேண்டி விரும்பி பெற்றான். அந்த பாசுபதாஸ்திரம் தான் மிகப்பெரிய வல்லமை. அதற்காக நீண்ட நாள் தவம் செய்தான் அர்ஜுனன். அந்த தவத்தின் நிறைவிலே பன்றி காரணமாக பெரிய யுத்தம் ஏற்பட்டு தன்னுடைய வில்லினாலே பரமசிவனை அடித்தான் அவன்.
கல்லால் ஒருவன் அடிக்க காண்டீபம் என்னும், வில்லால் ஒருவன் அடிக்க பூசாமல் ஒருவன் வாய் பித்தா பேயா என திற்ற அந்த வேளையில் யாரை நினைந்தீரோ ஐயா என்று ஒரு பாடல் இருக்கிறது. தந்தை தாய் இருந்தால் உலகத்தில் உமக்கிந்த தாழ்வெல்லாம் வருமோ ஐயா என்ற பாடல். காண்டீபம் என்னும் வில்லாலே அடித்தான் எம்பெருமான், அதனையும் ஏற்றுக்கொண்டு பாசுபத அஸ்திரத்தை அவனுக்கு வழங்கினான். அந்த பாசுபத அஸ்திரத்தின் மூலமாக வெற்றி கண்டான் அர்ஜுனன். இந்த அஸ்திரம் பண்டாசுரனை நோக்கி வீசக்கூடிய அஸ்திரம் இருக்கிறதே, இது மகாபாசுபதாஸ்திரம். இந்த மகாபாசுபதாஸ்திரம் இருக்கிறதே, இந்த மகாபாசுபதாஸ்திரம் பிரம்மாஸ்திரம் நாராயணாஸ்திரம் பாசுபதாஸ்திரம் இவற்றையெல்லாம் விட மிகப்பெரிய வல்லமை வாய்ந்தது. இதை எடுத்து எரிந்த அடுத்த கணம் அந்த பகுதியை எரித்து சாம்பலாக்கிவிடும் அப்படிப்பட்ட அஸ்திரம். அப்படித்தான் பராசக்தி என்ன செய்தாளாம், பண்டன் என்று சொல்லக்கூடிய மமதை நிறைந்தவனை அழிப்பதற்காக மகாபாசுபதாஸ்திரத்தை எடுத்து வீசினாள். மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்த சுபண்டாசுர சைனிகாயே நமக என்று சொல்லக்கூடிய நாமம். மகாபாசுபதாஸ்திரத்தை எடுத்து தேவியானவள் வீசினாள், எல்லாவற்றையும் எரித்தாள். இதில் என்ன, பண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனுடைய மமதையை எரித்தாள். யான் எனது என்னும் சிறு கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று சொல்லுவார் வள்ளுவ பெருந்தகை. என்ன தேவை உலகத்திலே, யான் எனது என்னும் செருக்கு அறுக்கப்பட வேண்டும். இது என்னுடையது, இது என்னை சார்ந்தது, இது எனக்கானது என்ற மமதை, இது எல்லாம் இறைவன் தந்தது, இறைவனாலே வழங்கப்பட்டது, இறைவனாலே வழங்கப்பட்ட வாழ்க்கை, இறைவனாலே வழங்கப்பட்ட வரம், இறைவனாலே வழங்கப்பட்ட பிச்சை என்று என்றைக்கு நாம் நினைக்கிறோமோ அன்றைக்கு இந்த உலகத்திலே நமக்கு கொஞ்சம் கூட தலைக்கணம் வராது, தன்முனைப்பு வராது. இது என்னுடையது என்று செருக்கி தெரியக்கூடிய நிலைமைதான் அரக்கன் நிலைமை. என்னால் மட்டுமே முடியும், என்னால் தான் இதை சாதிக்க முடியும், நான் இல்லாவிட்டால் இந்த வீடு இல்லை, நான் இல்லாவிட்டால் இந்த அலுவலகம் இல்லை, நான் இல்லாவிட்டால் இங்கே எந்த விஷயமும் நடக்காது, நான் வந்து நின்றால்தான் இந்த பிரபஞ்சமே இயங்கும் என்று சொல்லக்கூடிய மமகாரம் இருக்கிறதே, அந்த மமகாரத்தை தேவி மகாபாசுபதாஸ்திரம் என்று சொல்லக்கூடிய அஸ்திரத்தினாலே அழித்தாள் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட அழிவு சாதாரணமான அழிவு இல்லை. இந்த மமகாரத்தை அழிப்பது என்பது சாதாரணமான விஷயமில்லை. அரக்கர்கள் என்று என்றைக்கு நாம் ஒருவரை சொல்லுகிறோமோ, இரக்கமில்லாத நெஞ்சினர் அரக்கர் என்று சொல்லுவார்களே, அந்த அரக்கர் என்று சொல்லக்கூடிய தன்மை வாய்ந்தவர்களை என்றைக்கு அழிக்க வேண்டும் என்ற நினைவு வருகிறதோ அன்றைக்கே அவர்களிடத்திலிருந்து அழிக்க வேண்டிய மிகப்பெரிய விஷயம் எது என்று கேட்டால் நிச்சயமாக அந்த மமகாரம், நிச்சயமாக ஆணவம். அந்த ஆணவத்தை அடியோடு அழிக்கக்கூடிய மாபெரும் வல்லமை யாருக்கு இருந்தது, பராசக்திக்கு இருந்தது. அந்த ஆணவத்தை அடியோடு அழித்து ஒழித்து இந்த பண்டாசுரனுடைய அத்தனை சைன்யங்களையும் தேவியானவள் நெருப்பு மழையினாலே அழித்தாள். அப்படி நெருப்பு மழையினாலே அழிக்க பெற்ற அத்தனை பேருமாக அழிந்து போனார்கள். ஞானாக்னியினாலே எரித்தார்கள் என்று ஞானிகள் சொல்லுவார்கள். முப்புறம் செற்றனர் என்பர்கள் மூடர்கள் என்று சொல்லுவார் நம்முடைய திருமூலர். முப்புறத்தை எரித்தான் சிவபெருமான் என்று சொன்னால் அவன் வெளியிலே எரித்தான் என்பதையே நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றீர்கள். அப்புறம் செற்றதை யார் அறிவார் என்று கேட்பார். அங்கே எரிக்கப்பட்டது எது என்று கேட்டால் அஞ்ஞானம் என்று சொல்லுவார். முப்புறமாவது மும்மல காரியம் என்று சொல்லுவார். இந்த மூன்று மனங்களையும் அப்படியே எரித்து சாம்பலாக்கக்கூடிய தன்மை, அந்த தன்மையைத்தான் பராசக்தியானவள் இந்த திருநாமத்தின் மூலமாக நமக்கு வெளிக்கொணர்ந்து இருக்கிறாள். மமதையை, பண்டாசுரனுடைய மமதையை, அஞ்ஞானத்தை தேவியானவள் அழித்து எரித்தாள் என்று சொல்லதனாலே தான் மகாபாசுபதாஸ்திராக்னி நிர்தக்த சுபண்டாசுர சைன்னிகாய நமக என்ற திருநாமம் நமக்கு தேவியினுடைய அருளினாலே, அவளுடைய கருணையினாலே, அவனுடைய மமகாரமானது எரிக்கப்பட்டது என்று சொல்லக்கூடிய தன்மையினாலே நம்முடைய அஞ்ஞானமும் ஞானத்தீயிலே எரிந்து இந்த உலகத்திலே மிகப்பெரிய நன்மையை நமக்கு வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை இந்த விடியலிலே வைத்து லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய அருமை திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.